கைஸ் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிப்பி கல்முக்குன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பாத்திரத்துல போட்டுட்டு நல்லா கழுவிட்டு இதை வெண்ணெயில போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விடுறப்போ இந்த சிப்பி வந்துட்டு ரெண்டா ஓபன் ஆகும் அப்ப உள்ள இருக்கிற ஃப்ளஷ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு இல்ல ஒரு கருப்பான ஒரு பார்ட் இருக்கும் அதை எடுத்துடலாம் அது வந்து தேவையில்லாதது இப்போ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கூடவே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சமா மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுறீங்க ஊறினதுக்கு அப்புறமா கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது எப்பவாவது சீசன்ல தான் கிடைக்கும் இப்ப கன்னியாகுமரியில சீசன்னால நாங்க வாங்கி இதை செஞ்சோம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கருவேப்பிலை தூவி இதை இறக்கிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ட்ரை பண்ணி பாருங்க